ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கேரண்டீட், ஈஸியாக ஒரு 2 மார்க் எடுக்கிறதுக்கான அருமையான சம் இது. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வாட்ச் பண்ணால் போதும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3, 3 விட கம்மினா என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலான்னா, எக்ஸுக்கு இங்கே வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த கணக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அதர்வைஸ்னால் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? 0 ஆரம்பிச்சிருக்குது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 0 ஒரு கணக்கு போடணும், 1 ஒரு கணக்கு போடணும், 2 ஒரு கணக்கு போடணும், ரைட்டா? அப்போ எக்ஸ் 3 விட கம்மின்னா 2, 1, 0, அவ்வளோதானே. 3 விட கம்மின்னா 3க்கு முன்னாடி, அப்போ 2, 1, 1, 0 முடிஞ்சு போச்சு. சரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் ஃபார்முலா, எல்லாத்துக்கும் இதுதான் ஃபார்முலா. நீங்கள் எக்ஸோடைய மதிப்பை இவங்ககிட்ட கொடுத்து இங்கே இறக்கணும். இப்போ எக்ஸுக்கு 0 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எக்ஸ் பை 20 போடக்கூடாது. எக்ஸுக்கு என்ன கொடுக்கணும்? 0 by 20 ப்ளஸ் எக்ஸுக்கு 1. 1 இதே ஃபார்முலா தான், இது ஃபார்முலா இது ஆக்சுவலாக. ஆனால் மதிப்பு கொடுத்து அனுப்பணும். எக்ஸுக்கு 1 இல்லை, அந்த மதிப்பு கொடுக்கணும். அப்போ 1 by 20. எக்ஸுக்கு 2 இதே ஃபார்முலா தான். எக்ஸ் பை 20 போடக்கூடாது, 2 யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸின் மதிப்பு 2. அப்போ 2 by 20, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 0 by 20 விட்டுருங்க. இது வெறும் 1 by 20, இது ஒரு 2 by 20. எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க, எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 20 தானே எல்சிஎம் உங்களுக்கு, மேலே அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ 1 + 2 ஆன்சர் இஸ் 3 by 20. ஒரு மதிப்பெண் முடிந்தது. அடுத்த மதிப்பெண் போகலாமா? செகண்ட் மார்க் போகலாமா? செகண்ட் சம் 2 ஆரம்பிக்கணுமா, 2 மேலே ஆரம்பிக்கணும் சொல்லியிருக்காங்களா? 2 மேலே ஆரம்பித்து 4 வரை சரியாக சொல்லலாம். 4 வரை ஈக்குவல் டு 2 மேலே. 2 மேலனா 3 யூஸ் பண்ணணும், 4 யூஸ் பண்ணணும், இவ்வளோதான் கரெக்டா. 2 மேல் 2 மேல் 4 வரை. அப்போது 3 தான் ஸ்டார்ட் பண்ண, 2 போடக்கூடாது. ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இல்லை பாருங்கள், ஈக்குவல்ட்டு இருந்தால் 2 நான் போட்டிருப்பேன், அதனால் 2 போடக்கூடாது. 3, 4. அப்போ 3 இதே தான் ஃபார்முலா, எக்ஸ் பை 20 தான். ஆனால் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 3 பண்ணணும். அப்போ 3 by 20, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 4 இதே ஃபார்முலா தான், ஆனால் எக்ஸுக்கு பதில் 4 போட்டுக்கணும். 4 by 20. எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க, எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். 20 மேலே அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ ஆன்சர் இஸ் 7 by 20. இதுக்கு ஒரு மதிப்பெண். அப்போ 2 மார்க்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக எடுக்கலாம். அந்த செம்மில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாட்ச் பண்ணதுனால 2 மார்க் கேரண்டி. தேங்க்யூ.